சீப்பான பொருளை விற்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா காஸ்ட்லியான பொருளை விற்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி சீப்பான பொருளை விற்றீங்கன்னா கம்மியான ப்ராஃபிட் தான் கிடைக்கும், இதுவே காஸ்ட்லியான பொருளை விற்றா அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐஃபோனை நீங்கள் சேல் பண்ணணும்னா, ஒரு ஃபோன் சேல் பண்ணீங்கன்னா 20,000 ப்ராஃபிட் கிடைக்குது, அதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு கஸ்டமர் இருந்தால் போதும். இதுவே வேற வேற ஃபோன் நீங்கள் சேல் பண்ணுறீங்க, ஒரு ஃபோன் சேல் பண்ணால் உங்களுக்கு அட்லீஸ்ட் 2,000 ருபீஸ் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ நீங்கள் இந்த 20,000 அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 கஸ்டமர் தேவைப்படுறாங்க. அந்த 10 கஸ்டமர் கிட்டேயும் நீங்கள் தி சேம் அவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த பொருளை சேல் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த 20,000 ருபீஸை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இப்போது ஐபோனை நீங்கள் சேல் பண்ணீங்கன்னா ஒரு கஸ்டமர் கிட்டேருந்தே உங்களுக்கு 20,000 ருபீஸ் கிடைச்சிரும். ஆனால் வேறு வேறு சீப்பான ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ண போகும்போது அதிகமாக நீங்கள் எஃபர்ட் போட்டு நீங்கள் சேல் பண்ணால் தான் அந்த 20,000 அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் ரொம்ப ப்ரீமியமாக ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறவங்களுக்கும் இல்லை நம்ம சீப்பாக நம்ம பொருளை சேல் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.